ரவீந்தர், உங்க இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ ரெண்டு ரீசன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஐ எம் இன் குவாரண்டைன், தட்ஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ். அதோட டாக்குமெண்ட்ஸை பப்ளிக்காக போடுற அவசியம் கிடையாது, அதை கேட்கறதுக்கான உரிமையும் யாருக்கும் கிடையாது. செகண்ட் ரீசன், எனி செலிபிரிட்டி டேக்ஸ் அப் ஃப்ரண்ட் பேமெண்ட். ஐ ஹோப் ஆஸ் அ ப்ரொடியூசர் யூ நோ இட். நான் வந்து நார்மல் பர்சன் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 30% இப்போ தரேன், 50% அப்புறம் தரேன், ஸ்டுடியோக்கு வாங்க, இன்டர்வியூ முடிச்சோன்னே தரேன். நோ, தட்ஸ் நாட் மை பாலிசி. ஐ டேக் அப் ஃப்ரண்ட் பேமெண்ட். ஏன், இதை கோஆர்டினேட் பண்ணுற உங்களோட மீடியா பார்ட்னர் ஃபிலிமி ஸ்பெக்ட்ரம், அவங்கக்கிட்ட கூட நான் அப் ஃப்ரண்ட் பேமெண்ட் கம்ப்ளீட்டாக வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் இன்டர்வியூ பண்ணேன். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ, நான் அந்த இன்டர்வியூல பார்த்தேன், நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஏதோ ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் எல்லாம் பண்ணிருந்தீங்க. நான் எனக்கு வந்து நிறைய மென்டல் டிசார்டர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஏன் அந்த இன்டர்வியூலயே அந்த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் எல்லாம் ஆதாரத்தோட காமிக்க வேண்டியதானே? எனக்கு என்ன நான் மனநோய் இருக்கு அப்படின்னு. ஆல்சோ யூ சேட் தட் ஐ எம் லிவிங் இன் அ பபிள். அப்கோர்ஸ் ஐ திங்க் ஐ எம் பிக், ஐ திங்க் ஐ எம் டாப். தட்ஸ் கால்ட் ஆஸ் பீங் ஆம்பிஷியஸ். இட்ஸ் நாட் மென்டல் டிஸ்ஆர்டர். இன்னைக்கு உலகமே போட்டிருக்கூடிய ரஜினிகாந்த் அந்த போயஸ் கார்டன் வழியா போகும்போது இங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சாரு, அம்பிஷியஸா இருந்தாரு, அண்ட் இன்னைக்கு வீடு வாங்கியிருக்காரு. அவரையும் மன நோயாளின்னு தான் ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க. ஸோ வாட் ஐ வுட் லைக் டு சேஸ், உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், எந்த செலிபிரிட்டியா இருந்தாலும் அவார்ட் ஷோ இருக்கட்டும், ஷூட்டிங்கா இருக்கட்டும், இன்டர்வியூவா இருக்கட்டும், பேமெண்ட் வாங்கிட்டு தான் பண்றாங்க. அப் ஃப்ரண்ட் பேமெண்ட் வாங்கிட்டு தான் பண்றாங்க. நோபடி டஸ் ஃப்ரீ திங்ஸ் ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். நான் மறுபடியும் சொல்றேன், ஐ கேன் கம் ஃபார் லைஃப். என்னோட ஃபிளைட் சார்ஜஸ் 14,000, நீங்க கமிட் பண்ண பேமெண்ட் வந்து 50,000, ரைட்? ஸோ 64,000 ருபீஸ் நீங்க இன்னைக்கு அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணா கூட நான் நாளைக்கு உங்க கூட உட்காந்து நான் லைவ் பண்ணுவேன். ஸோ நீங்க என்ன வேணாலும் கிண்டல் பண்ணுங்க, காசுக்காக தான் சொல்லுங்க, பேமெண்ட்காக தான் சொல்லுங்க, பட் தட்ஸ் மை பாலிசி. ஐ டோன்ட் டூ திங்ஸ் ஃபார் ஃப்ரீ. பை த வே, இன்னொன்னு சொன்னீங்களா, இவ்வளவு தமிழ் படத்துல இருந்து பேன் பண்ணிடணும், இவளுக்கு தமிழ் படம் கொடுக்க கூடாது. நான் 4 தமிழ் படம் பண்றேன், 2 படம் ரிலீஸ் ஆக போகுது, 2 படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஏன், சென்னை வரதுக்கு முன்னாடி கூட ஒரு தமிழ் வெப் சீரிஸ் சைன் பண்ணிருக்கேன். ஸோ அந்த படம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரி விட்டு போயிடுறீங்களா? அகேன் ஐம் டெல்லிங், ஐம் அப் ஃபார் லைஃப். ஓன்லி இஃப் யூ டிரான்ஸ்ஃபர் த சோ கால்ட் டிஸ்கஸ் செட் பேமெண்ட் அலாங் வித் மை ஃபிளைட் சார்ஜஸ். தேங்க்யூ.